தினமலர் மாணவர் பதிப்பு மற்றும் எவர்வின் பள்ளி குழுமம் சார்பில் அரிச்சுவடி ஆரம்பம் என்ற குழந்தைகளின் கல்வி கண் திறக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. விஜயதசமி நாளில் குழந்தைகளின் நாவில் அகரம் எழுதி அதே குழந்தையின் கையால் நெல் மணியிலும் அகரம் எழுதி வித்யாரம்பம் செய்யப்பட்டது. சென்னை வடபழனி ஆண்டவர் முருகன் கோயில், பெரம்பூர் எவர்வின் வித்யாசிரமம் பள்ளி, தாம்பரம் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மதுரவாயில் எவர்வின் பப்ளிக் பள்ளி ஆகிய நான்கு இடங்களில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடந்தது. தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் ஆர் லட்சுமி பதி, ஜோதிடர்கள் ஷெல்வி, காழியூர் நாராயணன், வித்யாதரன், நடன கலைஞர்கள் அனிதா குஹா, வித்யா பவானி சுரேஷ், ஆன்மீக சொற்பொழிவாளர் ரேவதி சங்கரன், சென்னை வானிலை மைய முன்னாள் இயக்குநர் ரமணன், டாக்டர் கற்பகம்பாள், பூர்வீகா மொபைல்ஸ் மேலாண்மை இயக்குநர் யுவராஜ், சினிமா பாடலாசிரியர் பிரைசூடன், கல்வியாளர்கள் புருஷோத்தமன் மகேஸ்வரி, சங்கர கல்வி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ராமகிருஷ்ணன், அறங்காவலர் சீதாராமன், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த், சமூக ஆர்வலர் டாக்டர் சுமந்த் சி ராமன் ஆகியோர் பங்கேற்று குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்து வைத்தனர். வித்யாரம்பம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தகப்பை, இனிப்பு மற்றும் கோயில் பிரசாதம் வழங்கப்பட்டது. தினமலர் நாளிதழும் எவர்வின் பள்ளி குழுமமும் இணைந்து அரிச்சுவடி ஆரம்பம் என்கிற இந்த நிகழ்ச்சியை இரண்டாவது ஆண்டாக சிறப்பாக இன்று நடத்தி முடித்திருக்கிறோம். நூற்றுக்கணக்கான பெற்றோர் பெருமக்கள் மிகவும் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். காரணம் என்னவென்றால், இந்த சரஸ்வதி அருளோடு கல்வி துவங்க வேண்டும். கல்வியினுடைய முக்கியத்துவம் இந்த நாட்டிலே உணரப்பட்டு அந்த ஆர்வம் இந்த பெற்றோர்கள் மூலம் இன்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த விஜயதசமி நன்னாளில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம்னு சொல்லிட்டு இந்த நெல்மணியில் தாம்பாளத்தில் எழுத வச்சு, மஞ்சள் நாள நாக்கில் எழுத வச்சு, அவங்களுக்கு சமுதாயத்தில் முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அதுக்கான தகுதியுடையவர்களை கூப்பிட்டு இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது இந்த நவீன உலகத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் உலகத்தில் கல்வி செல்வத்தை எல்லோருக்கும் பரப்ப செய்ய மிக உன்னதமான ஒரு நிகழ்வு. ஏன் நெல்லை பரப்பி எழுதுறோன்னு கேட்டாக்கா, ஒரு ஒரு நெல் போட்டோம்னா அது எத்தனை நெல்லாக விளையுது. ஸோ இதெல்லாம் மறந்து போன விஷயங்கள். இப்படி ஒரு மறந்து போன விஷயத்தை தினமலர் காரங்க இவ்வளவு அழகாக எடுத்து செவ்வனே செய்தாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பெற்ற தாய்மார்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உன் பிள்ளைங்களுக்கு நீ அலங்காரம் பண்ணுறது பெருசு இல்லை, செல்ஃபோனை வாங்கி கையில் கொடுக்கறது பெருசு இல்லை, கல்வியாளனாக மாற்றணும், அதனால் மட்டுமே அவனுடைய பேரும் புகழும் நினச்சிருக்கும். கல்விங்கிற சொல்லி அதை பிரித்து பார்த்தீங்கன்னா, கல் என்றும் ஈற்று சொல்லிலிருந்து மைய எழுத்தை கூட்டுவோமே ஆனால் வில் என்றும் இருக்கும். ஒரு கல்லானது எப்படி அவர்கள் ஆசிரிய பெருமக்களாலே அது படிக்கட்டுகளாகவோ அல்லது மூல இடத்தை சாருகின்ற ஒரு சிலையாகவோ மாறுவதை போல, வில் ஆனது எவ்வளவு வளைகிறதோ அப்படி தன்னுடைய இலக்கை நோக்கி அந்த அம்பு பயணிக்கும் என்பது போல, இந்த கல்வி என்பது ஒருவனுக்கு இன்றியமையாது. அதனால்தான் நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் எனப்படுதலால் கல்வி அழகே அழகுங்கிறான். வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நிகழ்ச்சியில் 250க்கும் அதிகமான குழந்தைகள் வித்யாரம்பம் அவர்களுக்கு செய்து வைக்கப்பட்டது. இதில் வடபழனி முருகன் கோவிலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மிகவும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு தூரம் நம்ம பாரம்பரியத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு கூறா இருக்கிற ஃபெஸ்டிவல்ல தினமல ரொம்ப அழகா ஒரு கம்யூனிட்டி இவெண்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப 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 பாராட்டுகள். ஏன்னா இது ஒரு சென்டிமெண்டல் இவெண்ட். எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து ஸ்டேஜ்ல தன் குழந்தை வந்து நெல் எழுதுறத பாக்குறதுன்றது இது ஒரு எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப இதமாகவும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு இவெண்ட் அது. ஸோ இவ்வளவு பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இதை நடத்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். பங்கு பெற்ற ஒரு ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையிலும் எல்லா வல்ல நலனையும் அனுகிரகத்தையும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய சார்ந்த அனைவர்களுக்கும் கிடைக்கிறதற்கு எல்லா வல்ல இறைவனான ஸ்ரீ ராகவேந்திரை வணங்கி இந்த வாய்ப்பு நல்கிய ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்திருக்காங்க. அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள், கல்வியாளர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள்,
ஸோ அவர்கள் மடியில் அமர்ந்து அவர்கள் முதல் எழுத்தை ஆ என்ற அகரம் எழுதுவதை பெருமையாக நினைக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பணியை வந்து தினமலர் வந்து ஜீவனை செய்து வருகிறது. வித்யாரம்பம் விஜயதசமி நல்லாளில் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் எழுத்து ஆரம்பித்து இன்னிலிருந்து அவங்க படிக்க ஆரம்பித்து எழுத ஆரம்பித்து கல்வி சரஸ்வதியா அம்மனின அருள் பெற்று அனைத்து துறைகளிலும் எவ்வளவோ துறைகள் இருக்குது எல்லாத்திலையும் நல்லபடியாக மிகுந்த சிறப்பாக வர வேண்டும் என்றதை நான் வேண்டுகோள். ரொம்ப சிறப்பான சேவை எதுனாக்க அவங்களுடைய கல்வி பணிதான். ஜெயித்து போட்டோம் என்ற நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பு. இப்பொழுது வந்து ஆரம்பம், அதாவது வித்யாரம்பம், முதல் நாளில் குழந்தை பருவத்தில் ஆன ஆவண நிகழ்ச்சின்ற இதை சிறப்பாக நடத்தி இறைவனுடைய அருளாசியுடன் மேல் மேலும் வாழ்க்கையில் அவர் நல்ல வழியில் செல்வதற்கு என்ற எண்ணத்திலே நடத்தப்படுகின்றது. முனைமுறியாத பச்சை அரிசி, அதுக்கடுத்தது வந்து பச்சை நெல், இதுக்கெல்லாம் வந்து உயிர்ப்பு சக்தி உண்டு. அந்த உயிர்ப்பு சக்தி உள்ள ஒரு அழியா பொருளாக இருக்கக்கூடியது பச்சை அரிசி. அதுவும் சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. இப்போ அதாவது நெல் அப்படின்னாலே அது வந்து சந்திரன் தான், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசியும் சந்திரன் தான். சந்திரன் தான் சர்வ கலைகளுக்கும் உரிய கிரகம். ஆயக்கலைகள் 64க்கும் வந்து உரிய கிரகம் சந்திரன். சந்திரன் சர்வ கலாபிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சந்திரனின் அம்சம் கொண்ட அந்த, அதாவது பச்சை நெல்லில், பச்சை அரிசியில் குருவின் ஆதிக்கம் கொண்ட மஞ்சள் கிழங்கு, அதன் மூலமாக சின்னஞ்சிறார்களுடைய பிஞ்சு கைகளை பிடித்து கொண்டு அந்த பரப்பிய நெல் மணிகளின் மீது அழகாக அந்த அந்த கிழங்கால், அதாவது குருவின் ஆதிக்கம் கொண்ட அந்த மஞ்சள் கிழங்கால் ஆவன் ஆனா ஆவண்ணா எழுதும் பொழுது நிச்சயமாக அவருடைய அறிவுக்கண் திறக்கும். வடபழனி முருகன்.